வணக்கம் மக்களே, ஜஸ்டிஸ் ஃபார் நம்ம ஸ்ரீமதி பாப்பா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமதி பாப்பாவோட பிறந்த நாள். நாங்கள் அடிக்கடி லைவ்ல சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்ரீமதி பாப்பாவோட சோல் ரொம்ப பவர்ஃபுல்லான சோலுங்க. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பேரும் சேர்ந்து நம்ம ஸ்ரீமதி பாப்பாக்காக நியாயத்துக்கு போராடிட்டு இருக்கோம். கடந்த சில நாட்களாக நம்ம ஸ்ரீமதி பாப்பா கேஸில் பல திருப்பங்கள் நடந்திருக்கு. அதில் கிருதிகா டீச்சரோட அப்பா ஜெயராஜ் அஃபிடேவிட் போட்டது, நம்ம லாயர்ஸோட ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ஒரு சூப்பரான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்ரீமதியோட பேரண்ட் செல்வி ராமலிங்கத்தை போய் வீட்டில் சந்திச்சிருக்காரு. இதை பற்றி தாங்க நம்ம இப்போ பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் முழு ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸ்ரீமதி பாப்பா வழக்கில் பல சில நாட்களாக மிக முக்கியமான திருப்பங்கள்லாம் நடக்குது. ரெண்டு நாள் முன்னாடி மேக்ஸ் டீச்சர் கிருத்திகாவோட அப்பா ஜெயராஜ் விழுப்புரம் லேடிஸ் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணார். அந்த அஃபிடேவிட் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லாயர்ஸோட ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி சூப்பரான ஒரு ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பேசியிருக்கோமோ அது எல்லாத்தையும் அவங்க ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் மட்டும் வச்சுருக்காரு. அதே சமயம் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்ரீமதி பாப்பாவோட பேரண்ட்ஸ் செல்வி ராமலிங்கத்தை போய் வீட்டில் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஃபோன் போட்டு நம்ம சிஎம் கிட்ட அவங்கள பேச வச்சிருக்காரு. சிஎம், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ வேணால் வந்து என்னை சந்திக்கலான்னு சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக நம்ம போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஹோப்பாக தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் சில கேள்விகள் நம்மளுக்கு வருதுங்க. ஏன் இவ்வளோ நாளாக நம்ம கல்வி அமைச்சர் அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணல? ஏன் நம்ம சிஎம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு கமெண்ட் கூட கொடுக்காம சைலண்ட்டாக இருந்தார்? இது எல்லாம் கேள்வி நம்மளுக்கு கேட்க தோணுதுங்க. ஆனாலும் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் போய் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணாங்களே, அதில் ஒரு சின்ன சந்தோஷம். எப்போ சிஎம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாரோ நீங்கள் எப்போ வேணால் வந்து என்னை மீட் பண்ணலாம். எங்களை கேட்டால் ஸ்ரீமதி பேரண்ட்ஸும் அவங்க அட்வொகேட்டும் இன்னைக்கே போய் நம்ம சிஎம்ஐ மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி கண்டிப்பாக சில கேள்விகள் மனுவாக நம்ம சிஎம் கிட்ட கொடுக்கணுங்க. அதில் முக்கியமாக முதல் கேள்வி, எப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த சக்தி ஸ்கூலை திறக்கிறதுக்கு சிஎம் பர்மிஷன் கொடுத்தார்? அது மட்டும் இல்லைங்க, அந்த கலவரத்தில் அரெஸ்ட் ஆன அப்பாவி பசங்களை கண்டிப்பாக சிஎம் உடனே ரிலீஸ் பண்ணும். ஏன்னா அதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எத்தனையோ வாட்டி கலெக்டரை மீட் பண்ணியிருக்காங்க, சென்னையில் வந்து டிஜிபியை மீட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. ஸோ கண்டிப்பாக இதை கூட நம்ம சிஎம் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. இதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக புரியுதுங்க, நம்ம பேசுறது வீண் போகலை. நம்ம டெய்லி ஸ்ரீமதி பாப்பாக்காக பேசுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஒரு பெரிய அப்டேட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது போப்போ இன்னும் நம்ம சாதகமாக தான் இந்த கேஸ் முடியும். நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்ரீமதி பாப்பாவுக்கு நியாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி இதில் வந்து ஸ்ரீமதி பாப்பா மட்டும் கிடையாது, அந்த கலவரத்தில் அரெஸ்ட் ஆன அந்த எல்லா பசங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும். ஸோ நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டே இருப்போம், நியாயத்தை கேட்டுட்டே இருப்போம். இதே மாதிரி இந்த வழக்கில் வர அப்டேட்ஸை நாங்கள் லைவும் இல்லை சின்ன வீடியோ மூலியமாக உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.